வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். வியட்நாம் சிங்கப்பூர் எல்லையில் விபத்துக்குள்ளான படகில் பயணித்த 303 பேரும் இலங்கையர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அகதிகள் என சந்தேகிக்கப்படும் 303 இலங்கையர்களை ஏற்றுச் சென்ற படகு ஒன்று வியட்நாம் சிங்கப்பூர் எல்லையில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு வியட்நாம் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியின் சட்டத்தரணி அலி சற்றியும் உறுதிப்படுத்தினார். 303 இலங்கையர்களை ஏற்றுச் சென்ற இலங்கை மீன்பிடி கப்பல் நேற்று வியட்நாம் மற்றும் சிங்கப்பூருக்கு அருகிலுள்ள கடலில் விபத்துக்குள்ளானது. கப்பல் ஆபத்தில் சிக்கியபோது அங்கிருந்த இலங்கையர் ஒருவர் இலங்கை கடற்படை மீட்பு நடவடிக்கை மையத்தை தொடர்பு கொண்டு இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர்கள் இது தொடர்பாக வியட்நாம் கடற்படை மீட்பு நடவடிக்கை மையத்துக்கு தகவல் கொடுத்தனர். அப்போது வியட்நாமினுடைய பிரதேசத்திலிருந்து 258 கடல் மைத்தொலைவில் கப்பல் சென்று கொண்டிருந்ததாக வியட்நாம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதன் பின்னர் வியட்நாம் சிங்கப்பூர் மற்றும் மலேசிய அரசாங்கங்களை தொடர்பு கொண்டு குறித்த கப்பல் குறித்த தகவலை பரிமாறிக்கொண்டது. இது தொடர்பில் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த ஜப்பானிய கப்பலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் அவர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பின்னர் கப்பலில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கணினியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் இன்று தாமதம் ஏற்படும் என திணைக்கள பேச்சாளர் அறிவித்துள்ளார். ஆகையால் மறு அறிவித்தல் வரை கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்படாது என்றும் அறிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் உடைகளிலும் ஆசிரியர்களின் ஆடைகளிலும் எந்தவித மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சிரேஷ்ட அதிகாரிகள் ஐவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினூடாக தயாரிக்கப்படும் அறிக்கை நீதி அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தர்ஷன கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் இடம்பெற்ற கலவர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 201 கைதிகளை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. போலனர்வி நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதிக விலைக்கு மூட்டை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களை கண்டறியும் வகையில் இன்று முதல் சுற்று வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. விலங்குணவு வகைகள், கால்நடை தீவனம் ஆகியவற்றின் விலைகள் தற்போது குறைவடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பினாண்டோ தெரிவித்துள்ளார். அதற்கமைய அதிக விலைக்கு மூட்டை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களை கண்டறியும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சுற்று வளைப்புகளை முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மூட்டைக்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி விதிகள் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது. முன்னதாக புதிய வரிச்சட்டங்கள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி அரசியலமைப்பின் 120 மற்றும் 121 சரத்துக்களின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்கள் மீதான விசாரணையின் போது அட்டர்னி ஜெனரல் வழங்கிய உறுதிமொழி காரணமாகவே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்டம் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிட்ட அவர் இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என கூறியுள்ளார். தாம் வெளிநாடு சென்றிருந்த வேளையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கல்கமுக குருநாகல் அனுராதபுரம் வீதியில் வாகன விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பாதேனியாவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியில் சாரதி மற்றும் பின்னால் பயணித்த 2 பெண்கள், 2 சிறுமிகள் மற்றும் 2 சிறுவர்கள் கல்கமுக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது கல்கமுக பிரதேசத்தில் வசித்து வந்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்கமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று 2 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது.
நாட்டின் சில பிரதேசங்களில் இன்று 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, பதுளை, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மொனராகலை மற்றும் நுவரலி ஆகிய 7 மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 44% உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.